ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்து இன்றைக்கி ஒரு ப்ரீமியமான ஒரு பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். எஸ், பெனிலி இம்பீரியாலே 400 BS6 பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெனிலி கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சைனீஸ் இட்டாலியன் மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சர். அவங்களோட மெயினான ஏமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரீமியமான பைக்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது தான். ஸோ இப்போ நம்ம இம்பீரியாலே 400 BS6 பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பெனிலி இம்பீரியாலே 400 BS6 வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பைக் பார்க்கவே நல்ல ஒரு கிளாசிக்கான லுக்காக இருக்குது. நல்ல ஒரு விண்டேஜ் பைக் மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ரவுண்டான ஒரு ஹெட்லைட், அப்புறம் அதோடய ஸ்போக் வீல், அதுக்கப்புறம் அதோட ஸ்போக் வீல் ஆகட்டும், அதோடய டியூப் டயர் ஆகட்டும், அதை ரவுண்ட் ஹெட் லேம்பு, தென் அதோடய டெய்ல் இண்டிகேட்டரும் ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். இது எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து சூப்பரான ஒரு கிளாசிக்கான ஒரு மோட்டர் பைக் அப்படின்னு தான் நமக்கு வந்து பார்த்தாலே அதை தெரிய வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு க்ரூசர் பைக் தான். பார்க்குறக்கே வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஃபிட் அண்ட் ஃபினிஷில் ரொம்ப செமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பெனிலி இம்பீரியாலே பார்க்குறக்கு. தென் கலர் வைஸ் என்னென்ன கலர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா BS6 வந்து ரெட், பிளாக், சில்வர் அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரு 3 விதமான கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பெனிலி இம்பீரியாலை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விதமான கலருக்கும் 3 விதமான ப்ரைஸ் செக்மெண்ட் இருக்குது. அதை நம்ம பின்னாடி என்னென்ன கலருக்கு என்னென்ன ப்ரைஸ் அப்படிங்கிற நம்ம பின்னாடி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பெனிலி இம்பீரியாலையோட இன்ஜின் வைஸ், அதோட இன்ஜின் செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 374 சிசி ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் SOHSC இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட அதிகபட்ச பவர் பார்த்திங்க அப்படின்னா வந்து 21 PS பவர் அட் 6000 RPM, அதிகபட்ச டார்க் பார்த்திங்க அப்படின்னா வந்து 29 Nm டார்க் அட் 3500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட பவர் அண்ட் டார்க் வந்து BS6 கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பட் பெரிய அளவில் எந்த விதமான சேஞ்சஸும் வந்து BS6 கொடுக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தென் இதோட ஏர் கூல்டு இன்ஜின் 374 cc, அந்தாலுமே ஏர் கூல்டு இன்ஜின் வந்து பார்க்குறதுக்கு வந்து ப்ராடாகவும் பெருசாகவும் வந்து முன்னாடி நமக்கு தெரியும். சிங்கிள் சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. தென் 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 6-speed கியர் பாக்ஸ் கிடையாது, 5-speed கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பைக்கோட மெயினான இன்ஜின் செட்டப்பை இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரைடிங்கில் வந்து இம்பீரியாவை பொறுத்த வரைக்கும் இம்பீரியலாக்கும் என்ஃபீல்டுக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஃபீல்டில் வந்து நமக்கு வைப்ரேஷன் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். பட் இம்பீரியாலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வைப்ரேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல ஸ்மூத்தான ரைடிங் கெப்பாசிட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ரைடு. இம்பீரியாவில் ரைடிங் பண்ணும்போது வந்து நமக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லையோ இல்லை ஏதாவது குண்டுங்குழியில் ஏறும்போதோ, நம்ம ஒரு ஹில்ஸில் ஏறும்போதோ சரி, நமக்கு வந்து இம்பீரியாலையில் அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தென் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் ஒரு செமி டிஜிட்டலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பீடோமீட்டர், டேக்கோமீட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், இது எல்லாமே வந்து நமக்கு எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அனலாக்லேயும், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், தென் டைம், இதெல்லாம் வந்து டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர்லாம் வந்து நமக்கு வந்து சூப்பராக இருக்குது இந்த நம்ம பெனிலி இம்பீரியாவில் 400 BS6. பட் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டரோ ஒரு ஃபியூயல் இண்டிகேட்டரோ இதெல்லாம் வந்து நமக்கு இன்னும் கிடையாது. பட் இம்பீரியாவில் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் இதோட சஸ்பென்ஷன் செட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து 41mm டெலஸ்கோபிக் ஃபோக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சஸ்பென்ஷன் செட்டப்புமே வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே நல்லா இருக்குது. ஹைவேஸில் போகும்போதும் சரி, நம்ம ரைட் பண்ணும்போதும் நமக்கு அந்த கொஞ்சம் கூட வைப்ரேஷன் இல்லாமல் சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராகவும் அழகாகவும் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஹேண்ட்லிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், சொல்லவே தேவையில்லை. அப்ரைட்டான ஒரு ஹேண்டில் பேர் இருந்து செம கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்ம லாங் ட்ரைவ் போகிறக்கும் சரி, இல்லை சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறக்கும் சரி, நமக்கு வந்து ஹேண்ட்லிங் வந்து செம கம்ஃபர்ட்டாகவும் நல்ல ஒரு மோஸ்ட் ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பேர் இருக்கிறனால ரொம்பவே நல்லா இருக்குது பெனிலி இம்பீரியாலோட ஹேண்ட்லிங் பொசிஷன். தென் இதோட டைமென்ஷன் செட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. பைக்கோட மொத்த வெயிட் பார்த்திங்க அப்படின்னா வந்து 205 kg, 205 kg. அதாவது நமக்கு ஹேண்டில் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பிகாஸ் 205 kg அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். இதோட சீட் ஹைட் பார்த்திங்க அப்படின்னா வந்து 780 mm. என்ன தான் பைக்கோட வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 205 இருந்தாலுமே பைக்கோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 780 mm. ஸோ உங்களுக்கு வந்து பைக்கோட வெயிட் வந்து என்ன தான் ஜாஸ்தியாக இருந்தாலுமே ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால ஷார்ட் ரைடர்ஸ்க்கும் சரி, டால் ரைடர்ஸ் யாராக இருந்தாலுமே
ஓட்டுறதுக்கு வந்து ரொம்பவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஷார்ட் ரைடர்ஸும் வந்து நல்லாவே ஓட்டலாம் பெனிலி இம்பீரியாவோட 400. தென் இதோட ஃபியூயல் கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து மொத்தம் 12 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க, அதாவது 12 லிட்டர் ஃபியூயல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு போதுமான அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். இதோட ஹெட்லைட் பார்த்திங்க அப்படின்னா வந்து எந்த ஹெட்லைட் ஆகட்டும், டேர்ன் சிக்னல் ஆகட்டும், இல்லை டெயில் லைட், மூணுமே வந்து அவங்க பெனிலியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு எல்இடி செட்டப்பில் கொடுக்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேலஜன் பல்ப் யூனிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட் ஆகட்டும் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு எல்இடி செட்டப் வரல அப்படின்னு நம்ம சொல்லணும். தென் இதோட டயர் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டில் 100x90 19 இன்ச்சஸ் டயர், ரியரில் வந்து 130x80 18 இன்ச் டயர் கொடுத்துருக்காங்க. டியூப் டயர் தான் வருது, வித் ஸ்போக் வீல்ஸோடு தான் வருது. நல்லா ப்ராடான டயர்ஸாகவும் இருக்குது பார்க்குற, என்ன தான் வந்து டியூப் டயராகவும் நமக்கு வந்து ஸ்போக் வீல்ஸில் இருந்தாலுமே வந்து டயர் பார்க்குறக்கு வந்து நல்ல ப்ராடாகவும் அந்த ஒரு க்ரூசர் பைக்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். இதோட பிரேக்கிங் செட்டப் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் ஏபிஎஸ் இருக்குது, ரியர்லேயும் ஏபிஎஸ் இருக்குது. ஸ்டாண்டர்டாக டுவல் சேனல் ஏபிஎஸ் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷனலில் வந்து ஏபிஎஸ் செட்டப் கிடையாது, டுவல் சேனல் ஏபிஎஸ் தான் ஸ்டாண்டர்டாகவே இருக்குது. ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்திங்க அப்படின்னா வந்து 300mm டயாமீட்டர், ரியர் பின்னாடி இருக்கக்கூடிய டிஸ்கோட எம்எம் பார்த்திங்கன்னா 240mm டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன், அதை வந்து ஸ்டாண்டர்டாகவும் வச்சுருக்காங்க. பட் என்ஃபீல்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு டுவல் சேனல் ஆப்ஷன் இருக்குது. பட்டு ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பெனிலியை பொறுத்த வரைக்கும் இம்பீரியால வந்து உங்களுக்கு வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. தென் இதோட பிளாக் அண்ட் ரெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 244,000 வருது பிளாக் அண்ட் ரெட்டும். ஆனால் உங்களுக்கு வந்து சில்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 231,748 வருது, அதாவது ஆன் ரோட் ப்ரைஸின் சென்னை நான் சொல்கிறது. பிளாக் அண்ட் ரெட் வந்து 244,000, ஆன் சில்வர் வந்து 231,000 வருது. பெனிலி ஷோரூம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டே டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது, ஒன்று கோயம்புத்தூர்லேயும் இருக்குது, இன்னொன்று வந்து சென்னையில் இருக்குது. மொத்தம் இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் பெனிலி ஷோரூம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் அதிகபட்ச சேலுக்கு வரக்கான வாய்ப்பு வந்து நிறையாவே இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுதான் வந்து பெனிலி இம்பீரியாலே 400 BS6 பற்றி நம்ம சேனல் கொடுக்கக்கூடிய ரிவ்யூ. இதேமாரி மேலும் எந்த பைக் இன்ஃபர்மேஷனுக்கும் பைக் ரிவ்யூக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.